ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான எண்ணெய் கத்திரிக்காய் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த எண்ணெய் ஸ்பைசியான எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாமா கத்திரிக்காய் கால் கிலோ பிஞ்சி கத்திரிக்காய் கிடைச்சா ரொம்ப நல்லது சின்ன சின்ன கத்திரிக்காய் கிடச்சானா அதை முழுசுற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கத்திரிக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் கால் கிலோ பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு நல்லெண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் சக்தி சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு தாளிக்க பட்டை கிராம்பு கறிவேப்பிலை இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா கத்திரிக்காயை சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காயோ கிடச்சிதுன்னா மேலே உள்ள அந்த இருக்கல அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நாரில் பக்கம் நல்லா கீறி எடுத்துக்கோங்க பெரிய கத்திரிக்காய் இருந்தால் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெயாக விடுங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு கருவேப்பிலை போடுங்க அடுத்து வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் வதங்கினதும் மஞ்சள் தூள் சக்தி சிக்கன் மசாலா அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்ல மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டம்ளர் தண்ணீர் விட்டு கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க மூ சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பைசியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்